எல்லாருக்கும் வணக்கம். இஐஏ டிராப்ட் 2020 பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் தான் நானும் பார்த்தேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் சோர்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவேன். செகண்டரி சோர்ஸஸ் ரெஃபர் பண்றது இல்லை. ஒரு நியூஸ் ஏஜென்சி கிட்ட இருந்து நியூஸ் கன்சியூம் பண்ணலாம், பட் ஒப்பீனியன்ஸ் வி ஹவ் டு கிரியேட் அவர் ஓன் ஒப்பீனியன்ஸ் ரீடிங் த நியூஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போனேன். அங்கிருந்து இஐஏ டிராஃப்ட் டவுன்லோட் பண்ணேன். அது ஒரு 83 pages இருந்துச்சு. உங்க சர்ச் இன்ஜினில் போயிட்டு இஐஏ டிராஃப்ட் 2020 PDFனு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இஐஏனா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். பில்டிங் கட்டுறது, ஃபேக்டரி கட்டுறது, ரோடு போடுறது, இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். இது எதுக்குன்னா நம்ம பண்ற விஷயத்தினால என்விரான்மெண்ட்டுக்கு கம்மியான ஒரு பாதிப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கடல் பக்கத்துல அபார்ட்மெண்ட் கட்டக்கூடாது, சதுப்பு நிலத்துல வீடு கட்டக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே கவர்மெண்டோட ஒரு பாலிசி மெஷர். இந்த பாலிசிலாம் டிசைட் பண்றதுக்கு IFS ஆபீசர்ஸ் இருக்கிற கமிட்டி இருக்கு. லாஸ்ட் மீட்டிங்ல இஐஏக்காக கோல் மைனிங்கோட இம்பாக்ட் அசஸ் பண்ணாங்க. இந்த சம்மரி ஒரு 100 pages இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு கமிட்டி இருக்கு. எல்லா மீட்டிங்கோட மினிட்ஸும் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இதில் 4th page டிராஃப்ட் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரஃப் ரிப்போர்ட், பப்ளிக்கோட கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபீட்பேக் கேட்டவுடனே ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. இதில் 1st page டு பி பப்ளிஷ்ட் இன் கெசேட்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கெசேட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டா GO கவர்மெண்ட் ஆர்டர் ஆகிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 60 days கெசேட்டில் பப்ளிஷ் ஆகும்னு 1st paragraph சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா March 12th வந்துருச்சு. ஸோ இது வந்து 4.5 months ஆயிடுச்சு. ஆல்ரெடி மே மந்த்லயே காலாவதி ஆயிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், August 11th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏதா அப்செக்ஷன், சஜஷன், ஃபீட்பேக் இருந்தா டெல்லி அட்ரஸ்க்கு போஸ்ட் அனுப்பலாம், இல்லை இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பலாம். இது வந்து 4.5 months ஆயிடுச்சு, பட் 1 week தான் ட்ரெண்டிங்காக இருக்கு. சரி என்னன்னு பார்த்தா July 4th என்வைரன்மெண்டல் மினிஸ்டராக இருக்கிற பிரகாஷ் ஜவடேகர் சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர்னு ஒரு சைட்லேருந்து அவரோட பர்சனல் மெயிலை ஸ்பேம் பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே சைபர் செக்யூரிட்டி இந்த வெப்சைட்டோட சேர்த்து 3 websites பிளாக் பண்ணுறாங்க. ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர், தெர் இஸ் நோ எர்த் பி, லெட் இந்தியா பிரீத். இதை UAPல பிளாக் பண்ணுறாங்க. UAPயே கான்ட்ரவர்சியாலான ஒரு சட்டம்ன்றனால உடனே அட்டென்ஷன் கிடைச்சிருச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணணும், எமோஷனலா இல்ல. டோன்ட் பி எ டார்கெட் ஆர் விக்டிம் ஆஃப் எமோஷனல் அட்டாக். இந்த மாதிரி உங்க வம்சம் அழிஞ்சிரும், கடல்ல முழுகிடுவோம், காத்த காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு எமோஷனலா ட்ரிகர் பண்ணா விழுந்துராதீங்க. இதெல்லாம் கிளிக் பைட். நேத்து எமோஷனலா பேசி வீடியோ போட்டவங்க இன்னைக்கு அந்த வீடியோவை யூடியூப் ட்விட்டர்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்டடி ஐக்யூன்னு ஒரு சேனல்ல 3 weeks முன்னாடி இதை சொல்லியிருக்காங்க. பார்டர்ல 100 km ரோடு போட கிளியரன்ஸ் தேவையில்லைன்னு இருக்கு. லடாக்கு மட்டும்தான் ஓகே, இல்லைனா மற்ற ஸ்டேட்ல 150 அப்படி மாத்தணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைபரையும் வந்து மெயில் போட சொல்லியிருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைபரும் மெயில் போட்டிருக்காங்க. இதுதான் படிச்சவன் பண்ற வேலை. அதை விட்டுட்டு இந்த இமெயில் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதையும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களா பண்ணலாம். பட் நான் சொல்றது இதை பத்தி சோசியல் மீடியால எல்லாருக்கிட்டயும் பேசுங்க, ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக்குங்க. வீடியோ போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் ஒரு மெயில் போட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எப்பறா தெரியும்? அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, மெயில் போடுறவங்களாச்சும் ஒழுங்கா போடுறாங்களான்னு பார்த்தா யாரோ டிராஃப்ட் பண்ணி வச்ச மெயில அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவாச்சும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அதுல லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் இல்ல. இன் திஸ் பேண்டமிக் வி ஆர் அ டெமோக்ரசி, த பீப்புள் ஆர் அகைன்ஸ்ட் திஸ், இட் இஸ் ஹார்ம்ஃபுல், இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ், பீப்புள் ஒப்பீனியன் இஸ் இம்பார்ட்டன்ட், பிளீஸ் வித்ட்ரா. சி, நான் கிண்டல் பண்ணல. ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு மெயில் போடுறேன்னா கிளாஸ் 8ல செகண்ட் பாயிண்ட்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இதுக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் பாலிசி அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போடுறது எப்படி இருக்கு? கண்டென்ட்டே இல்லாம காப்பி அடிச்சு மெயில் போடுறது எப்படி இருக்கு? இதுல பெக்யூலியரான விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட், இமெயில், போட்டோ, பாயிண்ட்ஸ்னு இப்படி எல்லாரும் ஷேர் பண்ணது 2 sources இருந்து தான். ஒன்னு FFF ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர், இன்னொன்னு லெட் இண்டியா பிரீத். ஒரு கான்டினென்ட்ல எவ்வளவு பயோடைவர்சிட்டி இருக்கோ அது எல்லாமே இந்தியால இருக்கு. அதனாலதான் இந்தியா ஒரு சப் கான்டினென்ட் சொல்லுவாங்க. அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஆனா அதுக்குன்னு FFF லெட் இந்தியா பிரீத் சொன்னதுன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா இதையும் ஷேர் பண்ணாதீங்க. இதுல நிறைய பேரு அந்த இஐஏ டிராப்டா டவுன்லோட் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் படிச்சுட்டு சொந்தமா ஒரு மெயில் போட எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரி, FFF என்னன்னு பார்த்தா ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர்னு, ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போகாம கிளைமேட் சேஞ்சுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ற ஸ்கூல் பசங்களோட ஒரு குரூப். இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா கிரேட்டா தன்பர்க்னு ஒரு 15 பொண்ணு. இந்த பொண்ணு ஐநா சபையில வேர்ல்ட் லீடர்ஸை பார்த்து ஹவு டேர்யூன்னு கேட்டனால மீடியால ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா ஊர்லயும் இந்த ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்ட்ரைக், ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2018ல US சைனாக்கும் ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கிரேட்டா தன்பர்க் US FFF ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அடிக்கடி கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்ட்ரைக் நடக்குது.
மேபி கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். சரி, போன ஜூன்ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர் பிரச்சனை வந்தது. இந்தியா சைனீஸ் ஆப் எல்லாம் பேன் பண்ணாங்க. அதே ஜூன்ல FFF மார்ச் மாசம் பப்ளிஷ் ஆன EIA வை கையில எடுக்கிறாங்க. லேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, சந்தேகப்படக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட் 1 மந்தா சைனால ஒரே ஃபிளட், அபிஷியல் கணக்குப்படி 4 கோடி பேர்கிட்ட அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் கவர்மெண்ட். உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலயும் இருக்கிற டேமை விட சைனால டேம் ஜாஸ்தி. சாதாரணமான டேம் இல்ல, இயற்கைக்கு எதிரான ரொம்ப பெரிய பெரிய டேம். 3 கார்ஜஸ் ஒரு டேம் இருக்கு. எர்த்தோட ரொட்டேஷனையே ஸ்லோ பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய டேம். இந்த டேம் எல்லாமே வீக்கா தான் இருக்கு. சைனால மழை பெஞ்சி எல்லா டேமும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி ஸ்டோர் பண்ணா டேம் உடையற அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. சோ தண்ணியை திறந்து விட்டாங்க, அதனால வந்த ஃபிளட் இது. இந்த 3 கார்ஜஸ் டேம் ரொம்பவே வீக்கா இருக்கு. சப்போஸ் இடிஞ்சு விழுந்தா 40 கோடி பேர் காலி. FFF இத பத்தி எதுவுமே பேசல. அடுத்து உலகத்துல அதிகமா கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ற நாடு எதுன்னு பார்த்தா அது சைனா. அமெரிக்காவோட 2 மடங்கு ஜாஸ்தி, இந்தியாவோட 4 மடங்கு ஜாஸ்தி. 28% CO2 சைனா கிட்ட தான் வருது. மற்ற எல்லா காண்டினென்ட்டை விட இந்த ஒரு நாடு எமிட் பண்ற CO2 ஜாஸ்தி. பிரேசில்ல அமேசான் ஃபாரஸ்ட் எரிஞ்சப்போ ஆக்சிஜன் போச்சுன்னு பேசின குரூப் சைனாவோட கார்பன் எமிஷன் பத்தி என்னைக்காச்சும் பேசியிருக்காங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக கிரேட்டா தன்பர் கூட FFF நிறைய ஆக்டிவிஸ்டோட சேர்ந்து 150 நாட்டுல போராட்டம் பண்றாங்க. முக்கியமா அமெரிக்கா, யூரோப், இந்தியா. ஆனா ஒரு தடவை கூட சைனாக்கு எதிராக எதுவுமே பேசினது கிடையாது. இதுல இருந்து கிரேட்டா தன்பர், FFF, இந்த சிண்டிகேட்லாம் சைனாவோட ஒரு ப்ராக்ஸின்னு நல்லாவே தெரியுது. இன்னும் நிறைய இருக்கு, இதை நான் சொல்லல, இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றவங்க சொல்றது. கவர்மெண்ட் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறாங்க, அது சொல்றது ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்குதான் டிராப்ட் ஒன்னு இருக்கு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது நல்ல விஷயம்தான். அப்செக்ஷன் இருந்தா சொல்றதுக்கு ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் உரிமை இருக்கு. ஆனா இத ஃபாரின்ல இருக்க ஒரு NGO சொல்லக்கூடாது. சரி, நல்ல விஷயம் யார் வேணா சொல்லலாம் அப்படின்னா நல்லதுதான். பட் ஆனா இவங்க பேக்ரவுண்ட் தெரியாம இவங்க அனுப்புற மெயில் போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி இவங்களை ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா இவங்க கடைசியில அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாமே ஒரு சிண்டிகேட், அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். 100 வயசு மேல ஆனாலும் யாரோட உதவியும் இல்லாம சொந்த காசுல மரம் நட்டு போன வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின இந்த பாட்டிய பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க என்விரான்மெண்டலிஸ்டா இல்ல ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சுட்டு டொனேஷன் வர பணத்துல ஊர் சுத்திட்டு போராட்டம் பண்ற இந்த 17 வயசு பொண்ணு என்விரான்மெண்டலிஸ்டா? உலக அளவுல கடல் நீர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம கையில இல்ல. அதுக்காக வந்து கிரேட்டா தன்பர்க் மாதிரி நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க உலகத்துல எந்த மூலையில எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுதான் என்விரான்மெண்டலிஸ்ட். இன்னும் 2 வாரம் இருக்கு, சஜஷன்ஸ் இருந்தா அனுப்புங்க. நிறைய விஷயம் மிஸ் இன்டர்பிரட் ஆயிருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா பார்லிமெண்ட்ல கூட பேசிக்கலாம்னு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருக்கிற பிரகாஷ் ஜவடேகர் அறிக்கை கொடுத்திருக்காரு. போன வருஷம் இதே மாதிரி நியூ எஜுகேஷனல் பாலிசி டிராஃப்ட் 2019 வந்துச்சு. அதுல புதுசா நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு பாயிண்ட்ல 3rd லாங்குவேஜா ஹிந்தி கத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ண உடனே மெயின் ப்ரொபோசல்ல ஹிந்திக்கு பதிலாக எனி லாங்குவேஜ் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 3rd லாங்குவேஜா தெலுங்கு கத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சோ ப்ராப்ளம் ஓவரா? அப்படி இல்லாம எமோஷனலா பேசிதான் இந்த NGO எல்லாம் 20 வருஷமா இருக்க ஸ்டெர்லைட்னால திடீர்னு கேன்சர், ஏர் பொல்யூஷன் வருதுன்னு கிளப்பி விட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட், தேர்ட் பார்ட்டி, இண்டிபெண்டா நிறைய பேர் ஆடிட் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து 13 பேர் இறந்து போலீஸ், மக்கள், அரசாங்கம் சுமூகமா இருந்த நிலைமை கேட்டு போய் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வீக் ஆனதுதான் மிச்சம். 18 வருஷமா காப்பர் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த நாம இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இதனால லாபானது யாருன்னு பார்த்தா சைனாவும் பாகிஸ்தானும் தான். நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். சரி, அப்படி இல்லையா, பாயிண்ட் வைஸ் ஏதாவது வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வீடியோ பாருங்க. நான் வேணா ஒன்று ட்ரை பண்றேன், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செகண்ட், உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருக்கோ அந்த பாயிண்ட்டை கோட் பண்ணி நீங்களாவே ஒரு மெயில் அனுப்புங்க. யாரோ அமைச்ச பேராகிராஃபை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. தேர்ட், இந்த FFF மாதிரி ஒரு NGO அப்படியே நம்பாதீங்க. அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க. உங்க பேக்ரவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் வேணா ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். அண்ட் ஃபைனலா, ஒரு ஹிப்போக்ரைட்டா இருக்காதீங்க. ஸ்டேட்டஸ் போடுறதும் நிறுத்துறாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் இல்ல ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதுக்காக நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். உங்க வீட்டுல இருக்க டியூப் லைட் குண்டு பல்ப் பதிலாக LED லைட் மாத்தினா போதும். ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்து மூலமா தமிழ்நாடு ஸ்டேட்ல 2000 MW மிச்சம் பண்ணலாம். இது எவ்வளவுனா இந்த கூடம்குளம், நெய்வேலி இல்ல 800 பவர் பிளான்ட்டுக்கு சமம். இதை பத்தி நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ பாருங்க. எல்லாரும் LED லைட்டுக்கு மாறுங்க. ஏன்னா மாற்றம் நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.